எரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட சேர்ந்து இந்த 40 நாள் உபவாசத்தில் பங்கு கொள்வதை மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு Day 30. நேற்றைய தினத்தில் நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோங்க. இன்றைய தினத்தில் துர்மார்க்கனா என்னது, அவங்களுக்கு எப்படி எப்படிப்பட்ட சாபங்கள், ஏன் தேவன் துர்மார்க்கரை வெறுக்கிறார் என்ற காரணத்தை தெரிய ஆர்வமாக இருக்க வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்கு போகலாம். நம்மளுடைய வேதாகமத்தில் ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தை நினைவுகளை தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. கடந்த வீடியோக்களில் நீதிமான்களை பற்றி நாம் தெரிஞ்சு கொண்டோங்க. ஆமாம், தேவனுக்கு விரும்பின காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நீதிமான்கள் என்று நம்ம அழைக்கப்படுவோம். இன்றைய தினத்தில் துர்மார்க்கன், ஆமாங்க, துர்மார்க்கன்னு சொல்லும்போது நீதிமான்களுக்கு எதிர்மறையாக துர்மார்க்கள், அதாவது கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை, பொல்லாப்பான காரியங்களை செய்யறவர்கள் தான் துர்மார்க்கள் என்று அழைக்கப்படுவாங்க. ஆமாங்க, வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, துர்மார்க்கன் என்றவன் அவன் இருதயத்திலும் கூட சிந்தனையிலும் கூட பொல்லாப்பான காரியங்கள், அதாவது கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை நினைத்து கொண்டு இருக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அவன் பிறருக்கு பொல்லாப்பானதை மட்டும்தான் செய்ய அவன் நினைப்பாங்க. ஆமாம், இந்த ஒரு காரியம் தேவனுக்கு ஒரு அருவறுப்பான காரியமாக இருக்கிறதுன்னு என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோங்க. ஆமாங்க, நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுக்குறாரு. துர்மார்க்கனா என்னது, நீதிமானா என்னது, நம்ம எதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், நம் நீதியை எடுத்துக்கொண்டால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நாம் துர்மார்க்கனாக வாழ்ந்தால் நம்மளுக்கு சாபமும், தேவனுக்கு பிடிக்காத காரியம் நம்ம செய்யும் பொழுது நம்ம எதை விதைக்கிறோமோ அது அறுப்போம் என்று நான் போன வீடியோக்கள் சொன்னது போல், துர்மானக்காய் இருக்கும் பொழுது பொல்லாப்பான்னு நினைக்கிறது போல அவன் பொல்லாப்பு தாங்க அறுப்பான். ஆகியனாலே நாம் நீதியை விதைத்து நீதிமான்களாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. துர்மார்க்கனையோ இல்லை துர்மார்க்கனோட அந்த சுபாவத்தையோ நம்ம எடுத்துக்கொள்ள நினைக்கவே கூடாதுங்க. மேலும் துர்மார்க்கனுடைய கேரக்டர், அதாவது சுபாவங்கள் இன்னும் எப்படி இருக்கும் என்று தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா, கவலையப்படாதீங்க. அடுத்த வீடுகளும் உங்களை சந்திக்க மிகவும் ஆர்வமாக இருக்கா. அது வரைக்கும் ஹேவ் எ நைஸ் டே, மே காட் பிளெஸ் யூ.